எத்தனையோ விதவிதமான கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. Dans l'église en fait il y a de nombreuses fausses doctrines qui arrivent. இப்போ உலகத்திலே காணப்படுகின்ற சபைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு புதுவிதமான ஒரு கள்ள உபதேசம் இருக்கிறது. Donc là on voit en fait à nouveau dans les églises en fait il y a des fausses doctrines qui essayent de rentrer. அது காலாகாலமாக இருந்து வந்த கள்ள உபதேசமாக இருந்தாலும் même si c'était des fausses doctrines qui existaient auparavant உலக சரித்திரத்திலே அவ்வப்போது கொஞ்சம் கூடுதலாக தலையை காட்டி விட்டு அடங்கும். Et en fait dans l'histoire si on voit cette fausse doctrine elle apparaît, elle montre sa tête et elle disparaît. ஆனால் அப்படி அது தலையை காட்டும் போது அநேக விசுவாசிகள் அந்த கள்ள உபதேசத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். Et lorsque cette fausse doctrine en fait montre sa tête, ben il y a beaucoup de chrétiens ils tombent dans le piège. அந்த கள்ள உபதேசம் தான் Et cette fausse doctrine கிறிஸ்துவை பற்றின கள்ள உபதேசம். Et c'est une fausse doctrine de Christ qui parle de Christ. இயேசு என்றால் என்ன, கிறிஸ்து என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். Donc il faut savoir qu'est-ce que ça veut dire Jésus et qu'est-ce que ça veut dire Christ. இயேசு கிறிஸ்து என்றால் யார்? Jésus-Christ qui est-il? கிறிஸ்து இயேசு என்றால் யார்? Et le Christ Jésus qui est-il? நீங்க யோசிப்பீங்க இந்தால் என்ன நம்மள போட்டு குழப்புது. Ah mais pourquoi il nous trouble? இப்போ என்னுடைய பேர் வந்து சுரேஷ் ராமச்சந்திரன். Moi je m'appelle Suresh Ramachandran. சுரேஷ் ராமச்சந்திரன்னாலும் நான் தான். Si on dit Suresh Ramachandran c'est moi. Ramachandran Suresh nanu nanda. Si on dit Ramachandran Suresh c'est moi même aussi. Pastor Suresh nanu nanda. Pastor Suresh c'est moi. Suresh pastor nanu nanda. Ou Suresh pastor c'est moi aussi. Appa Yesu Christu nanu Christu Yesu nanu ore aal dane. Donc Jésus Christ ou Christ Jésus c'est pareil. Aha. Yesuai vandu Christu enbadum Jésus qui est venu en Christ. கிறிஸ்துவாய் வந்த இயேசு என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மூல உபதேசம். Et Christ qui est venu en Jésus, c'est une doctrine aussi à apprendre. இயேசு என்ற சொல் ஒரு மனுஷ சொல். Jésus en fait, c'est un mot humain. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? Jésus veut dire ரட்சிப்பை கொடுப்பவர். Celui qui sauve, qui apporte le salut. எபிரேய மொழியிலே யேஷுவா. En hébreu c'est Yeshua. இப்போ எபிரேய மொழியிலே உயிர் எழுத்துக்கள் கிடையாது. Donc si vous voyez en fait en hébreu il y a pas de lettres, les des voyelles. Ah, அப்போ இப்போ உயிர் எழுத்துக்கள் என்ன? Donc quelles sont les lettres voyelles? உயிர் எழுத்துக்கள் தான் a i u a u அந்த மாதிரியான சப்தங்களை கொடுப்பவை. Et en fait c'est les lettres voyelles, vous savez a e i u o. ஒரு மொழியில உயிர் எழுத்துக்கள் மாத்திரம்தான் என்ன ஆகும்? கொரில்லா பேசும் போது உயிர் எழுத்துக்களோட மட்டும்தான் பேசும். Donc si vous voyez les gorilles en fait ils parlent seulement avec les lettres voyelles. எபிரேய மொழியில உயிர் எழுத்துக்கள் கிடையாது. Et en hébreu il y a pas de lettres voyelles. மெய் எழுத்துக்கள் மாத்திரம்தான். Et il y a juste les consonnes. மெய் எழுத்துக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். Dites-moi les consonnes. இயேசுங்கிற பேர் இருக்கு தானே? Regardez le prénom Jésus. அது எபிரேய மொழியில எப்படி தெரியுமா? Donc vous savez en hébreu comment on le dit? உண்மையிலேயே 22 சொற்கள் இருக்குது. Donc il y a 22 syllabes. எபிரேய மொழியில 22 சொற்கள் இருக்கு. Et qu'il y a 22 syllabes en fait en hébreu. அந்த முதலாவது சொல் என்ன தெரியுமா? Et vous savez le premier syllabe c'est quoi? உண்மையாவே அதுக்கு பேர் ஆலெஃப். Et là on dit ஆலெஃப். ஆலெஃப்னா நீங்க நினைக்க கூடாது ஆ அப்படின்னு. ஏன்னா இப்ப இங்கிலீஷ்ல ஏ சரியா, தமிழ்ல ஆ நா, சிங்களத்துல அயன்ன, அப்ப ஆ, அப்ப ஆலெஃப் வந்து ஆ அப்படின்னு நினைச்சிட கூடாது. Donc vous devez pas considérer en fait comme si c'était la lettre A. அதான் எபிரேய மொழி. நீங்க எபிரேய மொழியில நான் சில நேரம் ஏதாவது சொல்லும் போது கவனிச்சிருக்கீங்க, 22 மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன. Donc là il y a 22 consonnes. அப்ப அந்த இடையிலே அவர்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த உயிரெழுத்து போன்ற காற்று சத்தங்களை போட்டு அவர்கள் அதை உச்சரிப்பார்கள். Donc en fait ils sont en train de les prononcer en fait avec ces consonnes. அப்ப ய ய ய இ அந்த மூணையும். Et en fait toutes ces syllabes Yeshua அப்படினு சொல்றது ஒரு காலத்துல. Et là il dit Yeshua. Yoshua அப்படினு சொல்றது ஒரு காலம். Et il dit aussi Yoshua. யேஷாயா அப்படினு சொல்றது ஒரு காலம். He dis aussi comme ça. ஹூ ஷியா அப்படினு சொல்றது ஒரு காலம். You see it is ஊஷியா. இந்த பெயர்கள் தான் வேதத்திலே ஒவ்வொரு இடத்திலே ஓசியா,
உசியா, ஏசாயா, யோசுவா என்று வருகிறது. ஆனால் ஒரே பெயர் தான். Tout ça, en fait, c'est Osée, Ésaïe, Josué. Tout ça, c'est les mêmes prénoms, mais différemment. Alors, Josué, en réalité, Jésus. Josué veut dire aussi Jésus. Ésaïe, en réalité, Jésus. Ésaïe veut dire aussi Jésus. Usia, en réalité, Jésus. Osée aussi, c'est Jésus. Josia, en réalité, Jésus. Et Josia, c'est aussi Jésus. Anda adé. பெயர் தான் காலகாலமாக அந்த வெவ்வேறு உச்சரிப்புகளுக்கூடாக வருகிறது. Et là on voit en fait c'est le même prénom qui revient mais avec des prononciations différentes. அந்த ஒரே அர்த்தமாகவே இயேசு என்பது ஒரு மனுஷ பெயர். Donc Jésus c'est un prénom humain. தேவன் மனிதனாக வந்தபொழுது lorsque Dieu est venu en tant que homme அவர் எடுத்த பெயர் இயேசு. Le prénom qu'il a pris c'est Jésus. அப்போ இயேசு என்று நாம் அவருக்கு சொல்லும்பொழுது et lorsque nous disons Jésus à lui தேவன் மனிதனாய் வந்ததை குறிப்பிட்டு சொல்கிறோம். Donc ça veut dire que c'est Dieu qui est venu en tant que homme. ஆனால் இயேசு என்னும் பொழுது அது தேவனுடைய நாமம் அல்ல. Mais quand on dit Jésus, c'est pas le nom de Dieu. அதனால் தான் வேதத்திலே ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறது பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே. C'est pour ça que dans Philippiens 2 c'est dit அவருடைய நாமத்தை எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தினார் ஆண்டவர் என்று. Que Dieu a élevé son nom par-dessus tous les noms. இப்போ இயேசு என்ற நாமம் தேவனுடைய நாமமாய் இருந்திருந்தால் Si Jésus était le nom de Dieu, அதை உயர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? Ce n'était pas la peine de l'élever. என்றால் தேவ நாமத்துக்கு ஒப்பான ஒரு நாமம் கிடையவே கிடையாது. Parce qu'il n'y a pas un nom comparable au nom de Dieu. பிலிப்பியர் 2 அதிகாரத்தை வாசிக்கின்ற சில பேர் திருட்டுத்தனமாக கள்ள உபதேசத்தை எப்படி சொல்வார்கள் தெரியுமா? Vous savez comment est-ce que les gens qui lisent le Philippiens 2 et qui veulent rapporter une fausse doctrine? இயேசு ஒரு சாதாரண மனிதர். Que Jésus est un homme ordinaire. ஆனால் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியால் Non parce qu'il s'est humilié en fait jusqu'à la croix. தேவன் அவரை உயர்த்தி Dieu l'a élevé. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார் என்று. Il a élevé en fait le nom de Jésus par-dessus tous les autres noms. அப்போ அந்த இயேசு என்கிற மனுஷ நாமத்தை Donc ce nom de Jésus en fait qui est le nom d'un humain. அவர் எடுத்தார். சரியா? அவர் எடுத்தார். C'est lui qui l'a pris. யார் அந்த அவர்? Qui est celui? தேவன். C'est Dieu. தேவன் தேவனாய் இருந்தால் எப்பொழுதுமே அவருடைய நாமம் உயர்ந்ததுதான். Donc si Dieu était vraiment Dieu, son nom il était toujours élevé. ஆனால் அவர் மனிதனாய் வந்த பிறகு Mais parce qu'il était venu en tant que homme. அவர் எடுத்த அந்த நாமம் இருக்கிறதே. Donc le nom qu'il a pris. அந்த நாமத்தை அவர் உயர்த்தினார். Il a élevé ce nom là. ஆகவே தேவன் மனிதனாய் வந்து சிலுவையிலே மரித்தபடியால் Parce que Dieu est venu et mort sur la croix. மனுஷர்களிடையே இருந்த ஒரு நாமம் Donc le nom que les humains avaient எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டது. Donc ce nom là a été élevé par-dessus tous les autres noms. Est-ce que vous comprenez? அப்போ அந்த கிறிஸ்துவானவர் இயேசுவாய் வந்தபடியால் இயேசு என்ற நாமத்துக்கு அப்படி நடந்தது. Donc parce que Christ est venu autant que Jésus, ben ce Jésus ben ça a été élevé. சரியா? அதாவது இயேசுவாய் வந்த கிறிஸ்து. Donc c'est le Christ qui est venu en tant que Jésus. இப்போ கிறிஸ்துவாய் வந்த இயேசு என்று சொல்லி பார்த்தால் Donc maintenant si on dit le Christ qui est venu en Jésus, கிறிஸ்து என்றால் எபிரேய மொழியிலே மெஷியா. Donc Christ veut dire Messiah en hébreu. அர்த்தம் என்ன தெரியுமா? Vous savez la signification? ராஜா. C'est le roi. தேவ ராஜ்யத்தை உருவாக்க வந்த தேவ அரசர். C'est le roi qui est venu créer le royaume des cieux. அந்த கிறிஸ்து என்பது ஒரு தேவ பதம். Et Christ veut dire c'est quelque chose de divin. அது ஒரு மனுஷ பதம் கிடையாது. Et c'est pas quelque chose de humain. எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாவாய் இருக்கின்ற அந்த ஆண்டவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தின பதம் அது. En fait c'est une façon que le roi des rois s'est montré aux humains. இயேசுக்கள் ஆயிரம் இந்த உலகத்தில் இருந்திருக்கலாம் அந்த பெயரிலே. Peut-être que Jésus a existé, il y a beaucoup de personnes qui existaient autant que Jésus. ஆனால் கிறிஸ்து என்ற பெயரில் யாரும் இருக்கவில்லை. Mais Christ ça n'existait pas. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? Donc Dieu qu'est-ce qu'il a fait? கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்தினார். Il s'est dévoilé en tant que Christ. அது அந்த இயேசு என்ற மனுஷனாக அவர் வந்த பொழுது அதை வெளிக்காட்டினபடியால் Et parce qu'il est venu en tant que Jésus homme, ben il s'est dévoilé ainsi. அந்த இயேசு
கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். Ben, ce Jésus-là s'est montré en Christ. இயேசு என்றால் இரட்சிப்பை கொடுப்பவர் என்று அர்த்தம். Donc Jésus veut dire celui qui apporte le salut. கிறிஸ்து என்றால் ராஜாதி ராஜா என்று அர்த்தம். Et Christ veut dire roi des rois. அப்போ இயேசு கிறிஸ்து என்றால் Donc Jésus-Christ ராஜாதி ராஜாவாய் வந்த இரட்சகர் என்று அர்த்தம். Donc ça veut dire c'est le roi des rois qui est venu sauver. அதற்கு முன்னே ஒரு அடைமொழி பவுலடியார் கொடுக்கிறார். Et là Paul il dit aussi un autre mot. கர்த்தர் என்று. Il dit l'Éternel. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Il dit l'Éternel Jésus-Christ. எபிரேய மொழியிலே கர்த்தர் என்றால் யாஹ்வே. Et si vous voyez en hébreu en fait l'Éternel c'est Yahweh. தமிழிலே யெகோவா. Et en tamoul c'est Jéhovah. புதிய ஏற்பாட்டிலே இயேசு யெகோவா என்று அழைக்கப்படுகிறார். Et là on voit que dans le Nouveau Testament en fait Jésus est appelé aussi Jéhovah. அதுவே அவருடைய முழு நாமத்தையும் எடுத்து பார்த்தா. Et si on voit en fait tout le nom entier. யாஹ்வே யெஷுவா ஹமஷியா. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Donc c'est l'Éternel Jésus-Christ. இப்போ என்ன நடக்கிறது என்றால் Donc qu'est-ce qui se passe? பிசாசுக்கு காலாகாலம் இந்த கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து போட வேண்டும். Donc Satan en fait de temps en temps en fait il veut mettre cette fausse doctrine. இப்போ மறுபடி இந்த கள்ள உபதேசம் தலையை தூக்க ஆரம்பித்திருக்கிறது உலகத்திலே. Donc maintenant dans le monde en fait cette fausse doctrine a montré sa tête. அதாவது இயேசு ஆனவர் 100க்கு 100 வீதம் தேவன் அல்ல. Ça veut dire qu'est-ce qu'il dit que Jésus-Christ à 100% il n'est pas Dieu. இது வந்து ஆரம்பத்தில் கிறிஸ்துவுக்கு பின் 371 ஆண்டு Donc avant Christ en fait 391 ஏரியஸ் என்று சொல்லுகின்ற ஒரு மனுஷன் Un homme qui s'appelait Arius இயேசு தேவன் இல்லை என்ற ஒரு ஒரு நிலையை உலகத்துக்கு கொண்டு வர பார்த்தான். En fait il avait essayé de ramener une situation où on disait que Jésus n'était pas Dieu. 369 ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு une centaine d'années plus tard சார்லஸ் ரசல் என்ற ஒரு அமெரிக்க நபர் யாவே அ நம சார்லஸ் ரஷல் இந்த ஏரியஸ் என்பவனுடைய அந்த உபதேசங்களை வாசித்து பார்த்து lorsqu'il avait lu en fait ces doctrines en fait de ce homme அவன் சொல்வது சரிதான் என்று நினைத்து il s'est dit que c'était bon ce qu'il disait இயேசு தேவன் அல்ல il disait que Jésus n'était pas Dieu ஒரு சாதாரண மனுஷன் que c'était un homme ordinaire ஆனால் அந்த மனுஷனை பிலிப்பியர் 2 அதிகாரத்தின்படி ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக்கி விட்டார் que Dieu en fait d'après les Philippiens chapitre 2 il a élevé cet homme et il l'a établi en tant que roi உண்மையான தேவன் பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட அந்த யெகோவா தேவன் en fait c'est le vrai Dieu c'est l'Éternel qui s'est montré dans l'Ancien Testament இப்படி ஒரு சபையை உருவாக்கினார் et là il a créé même une église avec ça சார்லஸ் ரசல் உருவாக்கிய அந்த சபைக்கு தான் பெயர் யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் யெகோவாஸ் விட்னஸ் et en fait c'est cet homme là Charles Rachel qui a créé en fait les témoins de Jéhovah கேள்விப்பட்டிருக்கீங்க தானே vous avez entendu parler விடுவிடா வருவாங்க Ils viennent de maison en maison. ரொம்ப நல்லா பேசுவாங்க. Ils parlent très bien. சின்ன பிள்ளைகளோட எல்லாம் வருவாங்க. Et ils viennent même avec des petits enfants. அழகழகான புத்தகங்களை அச்சடிச்சிட்டு வருவாங்க. Et en fait, ils ont des bouquins très jolis aussi. Awake, விழித்தெழுன்னு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. Par exemple, ils vont te donner un bouquin où il y a marqué réveille-toi. ரொம்ப அருமையா பேசுவாங்க. Et ils parlent très très bien. அவங்களுடைய புத்தகங்கள்ல இருக்கிற அந்த படங்கள் எல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும். Et si on voit même les illustrations en fait dans leur bouquin, c'est très joli. அதுல சிங்கம் ஆட்டுக்குட்டியோட இருக்கும் பக்கத்துல இயேசு உட்கார்ந்திருப்பார் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? On voit en fait un lion avec des agneaux, il y a Jésus avec des petits. ஆனால் இது ஒரு பயங்கர கள்ள உபதேசம். Mais c'est une grosse fausse doctrine. அதை விடுவோம். Laissons tomber cela. இப்போ சில கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயும் même dans des églises chrétiennes maintenant இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தேவத்துவத்துக்கு ஒரு குழப்பம் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்திலே. Là il y a une confusion en fait entre si Jésus-Christ est vraiment Dieu. அது எந்த அளவுக்கு தமிழ் சபைகளை பாதித்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. Moi je sais pas combien ça a touché en fait les églises tamoules. ஆனால் அமெரிக்காவிலே अनेक சபைகளுக்குள்ளே அது நுழைந்து अनेक சபைகளுக்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. Mais en Amérique en fait c'est rentré dans plusieurs églises et c'est en train de mettre le trouble parmi ces églises. அவர்கள் கிறிஸ்தவர்கள்.
C'est des chrétiens. சபையிலே இருக்கிறவர்கள். C'est des gens qui sont dans l'église. ஊழியக்காரர்கள். C'est des serviteurs de Dieu. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? Mais vous savez ce qu'ils pensent? இப்போ அந்த பிசாசு அவர்களுக்குள்ளே நுழைந்திருக்கிறது. Donc là à ce moment-là Satan est rentré en eux. அந்த இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தாரே. Vous savez quand la colombe est venue comme le Saint-Esprit quand Jésus-Christ a pris le baptême. அந்த நேரத்தில் தான் இந்த இயேசுக்குள் கிறிஸ்து என்கிற ஒரு ஆவி ஊற்றப்பட்டதாகவும். En fait, ils disent que c'est à ce moment-là que Jésus-Christ a eu l'Esprit de Dieu. 3.5 வருஷங்கள் அவர் கிறிஸ்துவாக ஊழியம் அந்த ஆவியினால் et que 3 ans et demi en fait, il a fait le ministère avec cet esprit-là. அவர் சிலுவையிலே வைத்து சொன்னாரே எல்லோய் எல்லோய் லாம சபக்தானி அதாவது என் தேவன் ஏன் என்னை கைவிட்டேன் என்று et lorsque en fait Jésus il a dit oh mon dieu pourquoi tu m'as abandonné அந்த நேரத்திலே அந்த கிறிஸ்து அவரை விட்டு போனபடினால் தான் அப்படி கத்தினார் என்று சொல்கிறார் et que Christ en fait l'avait quitté à ce moment-là et c'est pour ça qu'il avait crié ainsi ஞான ஸ்நானத்தின் போது புறாவடிவிலே வந்தவர் en fait quand il avait pris le baptême en forme de colombe il est venu sur Jésus சிலுவையிலே உயிர் விட முன்பு அவரை விட்டு போய் விட்டார் et lorsqu'il a été il était mort en fait sur la croix mais il est parti de Christ. Mais ils disent ainsi les gens. இது ஒரு பயங்கர கள்ள உபதேசம். Et ça c'est une fausse doctrine. என்றாவது ஏதாவது ரூபத்தில் இந்த கள்ள உபதேசத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். Donc c'est sûr que vous allez rencontrer cette fausse doctrine quelque part. அந்த நேரத்திலே Donc à ce moment-là, இந்த இயேசு மனிதனாய் வந்த தேவன் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். Donc là vous devez avoir cette fermeté que Jésus est venu en tant qu'homme et c'est le Christ. இந்த கள்ள உபதேசம் உள்ளே வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். Et vous devez vous garder afin que cette fausse doctrine n'entre pas en nous. இயேசு கிறிஸ்து தேவன். Que Jésus-Christ est Dieu. அவர் மனிதனாய் வந்தது வெறும் 33.5 வருஷங்களுக்கு மட்டும் தான். Il est venu en tant que homme pendant 33 années, c'est tout. அதற்கு முன்னேயும் அவர் தேவன். Avant cela, il était Dieu. அதற்கு பின்னேயும் அவர் தேவன். Après cela, il était Dieu aussi. தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறார். Et c'est Dieu Jésus-Christ qui ne change ni hier ni aujourd'hui ni demain. ஆகவே அவர் இன்றைக்கு நமது தேவனாய் இருக்கிறார். ஆமென். Donc aujourd'hui aussi il est Dieu pour nous. Amen. இந்த இடத்திலே இந்த கள்ள உபதேசம் வரும்போது Donc lorsque les fausses doctrines en fait ils entrent இந்த கள்ள உபதேசம் இயேசுவை ஒரு தேவன் அல்ல என்று காண்பிக்க பார்க்கிறது. Donc ça essaye de montrer que Jésus n'est pas Dieu. அதற்கு 6 காரணங்களை இவர்கள் முன்வைக்கிறார்கள். Donc là ils mettent 6 raisons. நான் சீக்கிரமாக அந்த 6 காரணங்களையும் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். Donc je vais vous dire assez rapidement ces 6 raisons. முதலாவது Premièrement, கிறிஸ்து அதாவது இயேசு சிருஷ்டிகளில் முதல் பலனானவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? Donc vous savez que dans la Bible c'est marqué que Jésus-Christ est le premier des créations. ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தினால் குழம்பப்பட்டு Donc là ils sont troublés en fait par ce message. அவர்கள் நினைக்கிறார்கள் தேவன் சிருஷ்டித்த முதலாவது நபர் இயேசு கிறிஸ்து. En fait ils se disent que la première chose que Dieu a créé c'est Jésus-Christ. ஆகவே அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் பின்பு உயர்த்தப்பட்டவர் என்று நினைக்கிறார்கள். En fait ils croient que c'est celui qui a été créé et ensuite élevé. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று நினைக்கிறார்கள். En fait ils croient que Jésus c'est quelqu'un qui a été créé. இதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் வாதாடுவார்கள் கொண்டு வருவார்கள் என்று தெரியாது. Donc on sait pas en fait comment est-ce qu'ils vont faire les choses en fait pour expliquer tout cela. சில வசனங்களை வாசிப்போம். Donc on va lire quelques versets. வேதத்தின்படி அந்த முதற் பலனானவர் என்பது வேறொரு அர்த்தத்தை குறிக்கும். Donc en fait ça a une autre signification que Jésus est la première création. உண்மையாக அது எதை குறிக்கும் என்று நான் சுருக்கமாக சொல்றேன். நிறைய சொல்ல வேண்டும். Rapidement, qu'est-ce que c'est la première création? Il y a beaucoup de choses pour expliquer, mais moi je vais vous dire très rapidement. சிருஷ்டிகளில் முதல் பலனானவர் என்று சொல்லுவது Donc quand on dit en fait le premier des créations, ஆண்டவர் சிருஷ்டித்த அவற்றில் முதல் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்பது அல்ல. Ça veut pas dire que il est le premier que des choses que Dieu a créé. அந்த இடத்துல பேசப்படுகின்ற சிருஷ்டி Donc en fait la création qu'on parle ici ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறதே அந்த சிருஷ்டி En fait c'est quand quelqu'un est en Christ c'est une nouvelle
créature, on parle de cette création là. அந்த சிருஷ்டி ரட்சிப்பினால் வருகிற சிருஷ்டி. En fait cette création vient par le salut. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று வேதம் சொல்கிறது. La Bible nous dit quand quelqu'un n'est pas né à nouveau. அப்படி மறுபடியும் பிறந்து வருகிற சிருஷ்டி. En fait c'est une nouvelle création qui est née à nouveau. அப்படிப்பட்ட சிருஷ்டிகளாய் தான் நாம் இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டபடியால். Donc nous parce que nous avons été sauvés, nous sommes une nouvelle création. அந்த சிருஷ்டியை ஆண்டவர் ஏற்படுத்தினது எப்படி? Donc vous savez comment est-ce que Dieu a créé cette nouvelle création? இயேசு கிறிஸ்து மரித்து, Jésus-Christ lorsqu'il était mort, உயிர்த்தெழுந்து, quand il a été ressuscité, உயிர்த்தெழுதலின் முதல் பலனானார். Okay. En fait, il est la première création après la résurrection. அந்த புது சிருஷ்டிக்கு இவர் முதலாக உயிர்த்தெழுந்தபடியால், parce qu'en fait pour cette nouvelle en fait création il était le premier à être ressuscité. இவர் சகல சிருஷ்டிகளுக்கும் முதல் பலனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, donc c'est le premier en fait de cette création là. சாதாரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சத்துக்கெல்லாம் முன்னதாக இவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் அல்ல. Donc ça veut pas dire en fait qu'il est le premier de toutes les créations que Dieu a fait auparavant. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? இயேசு கிறிஸ்து சிருஷ்டி அல்ல. Parce que Jésus-Christ c'est pas une création. அவர் சிருஷ்டிகர். C'est le créateur. சில வசனங்களை சொல்கிறேன் சீக்கிரமாய் வாசியுங்கள். Donc je vais vous dire quelques versets. யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். Jean chapitre 1 verset 3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யார் இந்த இடத்துல வருகிற அந்த அவர்? Donc qui est lui? இயேசு. அவரை குறித்து முதலாம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று. Donc là on voit au premier verset que au commencement était la parole et la parole était avec Dieu et la parole était Dieu. ஆகவே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்றால் இவர் தான் சிருஷ்டிகர் என்ற அர்த்தம். சரியா? Donc toutes choses ont été faites par elle, ça veut dire c'est lui le créateur. 1 Corinthiens 8:6. Donc 1 Corinthiens 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாகி இருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாகி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாகி இருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்கள், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டாம். Donc il y a qu'un seul Dieu le Père pour nous. அவராலே சகலமும் உண்டாயிற்று. Et par qui sont toutes choses ont été faites? கீழே சொல்லப்படுகிறது அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி. Et là on parle de Jésus-Christ par qui sont toutes choses et par qui nous sommes. அப்ப இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றின ரெண்டு விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். Donc là on peut voir deux choses sur Jésus-Christ. இயேசு கிறிஸ்து தான் பிதா என்பது இந்த வசனத்திலிருந்து தெரிகிறது. Là c'est marqué que Jésus-Christ est le Père. அதே நேரம் இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிகர் என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. Et là c'est dit aussi que Jésus-Christ est le créateur. எபேசியர் 3:9. Donc vous pouvez voir dans Éphésiens 3:9. கொலோசியர் 1:16. Colossiens 1:16. எபிரேயர் 1:1-2. Chapitre 1 verset 1 et 2. சரி, இப்ப எபேசியர் 3:9 வாசிங்க. Donc là Éphésiens 3:9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே. அடுத்த வசனம். உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த. சரி, அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தான் என்று இந்த இடத்துல இருக்கிறது. Dieu par Jésus-Christ il a créé toute chose. இதுதான் ஆதியாகமம் 1:1. C'est ça en fait Genèse chapitre 1 verset 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரியா? Au commencement Dieu a créé les cieux et la terre. அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று உங்களுக்கு தெரியும்? Et comment on sait qu'il a créé? வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். Qu'il a créé à travers la parole. வார்த்தை தான் இயேசு என்று நமக்கு தெரியும். Et on sait aussi que la parole c'est Jésus-Christ. அப்போ ஆதியாகமம் 1:1 தான் இந்த இடத்துல மறுபடி அழகாக இப்படி சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். Donc là en fait c'est à nouveau il parle de Genèse chapitre 1 verset 1 d'une autre manière. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும். அப்போ எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் யார்?
மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏன்றெடுத்த மரியாளை சிருஷ்டித்தவர் யார்? Qui a créé en fait Marie qui a enfanté Jésus? இயேசு கிறிஸ்து. C'est Jésus-Christ. அந்த மரியாளை திருமணம் செய்த யோசேப்பை சிருஷ்டித்தவர் யார்? Donc qui a créé en fait Joseph qui s'est marié à Marie? இயேசு கிறிஸ்து. C'est Jésus-Christ aussi. அவர்தான் சிருஷ்டிகர். C'est lui le créateur. எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். Et c'est lui qui a créé tout le monde. அப்புறம் அவர் மனுஷனாக உலகத்துக்கு வந்தார். Et après il est venu en tant que homme sur la terre. அவர் சிருஷ்டி அல்ல. Donc lui ce n'est pas une création. அவர் சிருஷ்டிகர். Il est le créateur. சிருஷ்டிகர் தேவனாய் மட்டும் தான் இருக்க முடியும். Donc le créateur c'est que Dieu. தேவனை தவிர வேறு யாரும் சிருஷ்டிகராக இருக்க முடியாது. Et personne d'autre peut être le créateur à part Dieu. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவன். Donc Jésus-Christ est Dieu. இரண்டாவது. Deuxièmement. சொல்லுவார்கள் அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். Donc moi des fois j'entends beaucoup de personnes dire ça. இயேசு தன்னை ஒருபோதும் தேவன் என்று சொல்லவில்லை. Oui, Jésus a en aucun cas il s'est montré Dieu, il s'est dit Dieu. இயேசு தன்னை ஒருபோதும் வணங்க சொல்லவில்லை. Et il n'a jamais dit de nous prosterner devant lui. இந்த கிறிஸ்தவர்கள் தான் ஒரு நல்ல மனிதனை தேவனாக்கி வைத்து விட்டார்கள். Donc c'est les chrétiens en fait, ils ont mis cet homme, cet bonhomme en fait en tant que Dieu. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் இப்படி ஜனங்கள் சொல்லுவார்கள். Combien de personnes avez-vous entendu dire cela? அது பொய். Ça c'est un mensonge. நான் ஒரு தடவை இங்கே உங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்தேன். Donc moi une fois je vous ai prêché une chose. நன்றாக ஞாபகம் இருக்கிறது. Moi je me souviens très bien. இயேசு யோவான் புத்தகத்திலே 7 தடவை தன்னை தேவன் என்று சொன்ன அந்த 7 குறிப்புகளை வைத்து நான் உங்களுக்கு பிரசங்கம் செய்தேன். En fait je vous ai parlé de Jean en fait dans Jean combien 7 fois Dieu s'est dévoilé autant que Dieu. நானே மேய்ப்பன், நானே வாசல், நானே ஜீவாப்பம், வழி சத்தியம் ஜீவன், நானே அந்த 7 விஷயம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? Donc combien de personnes souvenez-vous quand il disait mon je suis le berger je suis la vie je suis le chemin la vérité donc je vais pas faire ce message aujourd'hui நான் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிறேன் donc je vais vous expliquer une chose மொழி தெரியாதபடியால் சிலர் இப்படி சொல்கிறார்கள் donc il y en a parce qu'ils ne comprennent pas la langue ils disent ainsi தேவனை தேவன் தேவன் என்று சொன்னதில்லை donc dieu n'a pas dit qu'il était dieu சரியா தேவனை தேவன் தேவன் என்று சொன்னதில்லை donc dieu il n'a pas dit qu'il était dieu உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார் தெரியுமா? Vous savez quand il dit ton dieu Égyptிலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் il dit ton dieu qui t'a fait sortir de l'Égypte நானே தேவன் தன்னை எப்பொழுதும் நானே 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 என்று தான் சொல்லி இருக்கிறார் il dit moi qui t'a fait sortir de l'Égypte il dit toujours moi 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 இப்ப பாருங்க இப்ப சில நேரம் நாங்க சின்ன பிள்ளைகளோட பேசும்போது en fait quand on parle aux petits மாமாவுக்கு ஒரு துண்டு தாங்கம்மா அப்படிங்க கேப்போம் ஞாபகம் இருக்கா est-ce que tu peux donner un peu à tonton அக்காவுக்கு பை சொல்லு dis au revoir à ta sœur auntie qui chakudu donne un bisou à auntie இப்படி எல்லாம் அப்ப தன்னை மாமா ஆன்டி அக்கா அப்பா இப்படி சொல்லி கொள்ற வழக்கம் இருக்கு தானே en fait on a une on a l'habitude en fait de nous appeler nous mêmes sœur auntie ou tonton அது போல et comme cela ஆண்டவர் தனக்கு பயன்படுத்தின அந்த சொல் donc dieu il s'est utilisé lui-même ce mot hébreu மொழியிலே haya et c'est en hébreu c'est ce mot là முதல் முதலாக அப்படி தன்னை ஆண்டவர் அறிமுகப்படுத்தினது மோசேக்கு. Et il s'est montré en fait pour la première fois c'est à Moïse. எரிகிற முட்செடியை பார்த்து மோசே கேட்கும் பொழுது உம்முடைய பெயர் என்னவென்று Et quand Moïse a demandé en fait au buisson ardente il demandait quel est ton nom? ஆண்டவர் சொன்னார் நான் தான் என்று போய் சொல். Il dit je suis celui qui est. அதிலிருந்து Et depuis ce jour-là ஆண்டவர் தன்னை நானே என்று தான் அவர் சொல்லி கொண்டு வந்தார் et à partir de ce jour là en fait dieu il dit tout le temps moi je celui தன்னை qui அவர் தேவன் என்றோ கர்த்தர் என்றோ அவர் தன்னை அப்படி அழைக்க சொல்லவில்லை en fait il n'a pas demandé de l'appeler l'éternel ou dieu தேவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா vous savez ça veut dire quoi dieu எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் என்று அர்த்தம் ça veut dire celui qui est élevé de toutes les choses இவர் என்ன சொல்வார் donc qu'est-ce qu'il dit un தேவன் ton dieu ஹயா அப்படி தான் சொல்வார் c'est moi உன் கர்த்தர் ton éternel ஹயா c'est moi
அதனால தான் வேதத்திலே பார்ப்பீர்கள், c'est pour ça dans la bible vous pouvez voir, நானே தேவன், நானே கர்த்தர், moi l'éternel, moi dieu, உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நானே, le dieu qui te bénit c'est moi, இந்த நான் நான் நானே என்று நீங்கள் பார்ப்பீர்கள். et là vous pouvez voir en fait le ce je ce ce moi en fait en dans la bible. இது தான் ஆண்டவர் தனக்கு குறிப்பிட்ட சொல். ஓகேயா, மற்றவன் அவருக்கு குறிப்பிட்ட சொல் அல்ல, தனக்கு தான் குறிப்பிட்ட சொல். en fait c'est dieu même qui s'est appelé lui-même avec ce mot là. இதை இயேசு தனக்கு பயன்படுத்தி இருக்கிறாரே. et jésus a utilisé ce mot là. பல தடவை பயன்படுத்தி இருக்கார். il a utilisé à plusieurs reprises. சரியா, அவர் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். il a même dit que moi et le père nous sommes unis, nous sommes un. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று சொல்லி இருக்கிறார். il a aussi dit que celui qui m'a vu a vu le père aussi. எல்லாவற்றையும் காட்ட முடியாது, சில வசனங்களை வாசிப்போம். on va lire quelques versets, pas toutes. லூக்கா 22:69 ஐ வாசிப்போம். donc on va lire luc 22:69. இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார். மனுஷகுமாரன் Donc le fils de l'homme sera assis à la droite de la puissance de Dieu. இப்போ இயேசு இந்த இடத்துல காட்டும் பொழுது, donc là Jésus pour se montrer, இந்த ஜனங்கள் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு, donc les gens ils gardent ce verset. பாருங்க, இவரே சொல்லுகிறார். donc là lui-même il dit, தான் தேவன் அல்ல, qu'il n'est pas Dieu, தான் வெறும் மனுஷகுமாரன், qu'il est le fils de Dieu, தான் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்க போகிறார் என்று. il allait s'asseoir à la droite de Dieu. இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். Donc, je vais vous expliquer cela à travers un autre verset. வாசிங்க யோவான் 10:30. Jean 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்போ நான் அவரது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கின்ற வேறு ஒரு நபர் என்று அவர் அங்கே லூக்காவில் சொல்லி இருந்தால், Donc là même si il dit je vais m'asseoir en fait à la droite de Dieu. இந்த வசனம் பொய். Donc là ce verset là c'est un mensonge. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Qu'est-ce que ça dit ce verset? நானும் பிதாவும் moi et le père ஒன்றாய் இருக்கிறோம். nous sommes un. இந்த ஒன்றாய் இருக்கிறோம் என்ற அந்த protos என்ற அந்த சொல்லை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். donc là nous sommes un en fait ce mot je vais vous l'expliquer. ஒன்றாய் இருக்கிறது, இரண்டு பேர் ஒன்றாய் இடத்தில் இருக்கிறதே இந்த இடத்தில் குறிக்கவில்லை. donc là en fait ça montre pas en fait que deux personnes sont à la même place. சில நேரம் ரெண்டு பேர் சொல்வார்கள், நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றாய் பிரயாணம் போகிறோம். donc là peut-être vous pouvez dire oui nous sommes en train de partir en même temps. அந்த ஒன்று அல்ல இந்த இடத்திலே சொல்லப்படுவது. c'est pas ce même temps là ensemble. நானும் இவரும் வேறல்ல. En fait, là, c'est dit, moi et lui, nous ne sommes pas quelqu'un d'autre. Non, Endral, Ivar Endral, non. Donc, moi, je suis lui et lui, il est moi. Donc, c'est ça, nous sommes un, veut dire. Donc, là, en fait, que certains ils prennent le verset dans Luc et ils disent que ce verset-là. ஒரு இடத்துல ஒன்றாய் இருப்பதை பற்றி இயேசு பேசுகிறதாக சொல்கிறார்கள், அது போய். Et en fait ils disent que ça parle que Jésus en fait et Dieu ils sont côte à côte. யோவான் 10:37-38. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறேன். Le père est en moi et moi je suis dans le père. பிதா என்னில் இருக்கிறார் என்று மாத்திரம் இவர் சொல்லி இருந்தால், donc s'il avait dit le père est en moi seulement, இப்போ நாம் சொல்லுகிறது போல இருக்கும். peut-être que c'est comme si moi je le disais. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? est-ce que Dieu est en vous? இருக்கிறாரா இல்லையா? est-ce qu'il est en vous? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? est-ce que le Saint-Esprit est en vous? ஆனால் மே நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா? அங்கே அவருக்குள்ளே மே நூ எஸ்கு ஒன்னே ஆன் ஜியூ ஓ ஆண்டவருக்குள் இருக்கிறோம் என்று தமிழிலே சொல்லுவது எதற்கு தெரியுமா? vous savez quand on dit on est en Dieu? அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான். c'est pour dire qu'on est ses croyants. மற்றபடி நாம் ஆண்டவருக்கு உள்ளே புகுந்து இல்லை.
nous on n'est pas à l'intérieur de Dieu réellement. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் புகுந்து நுழைந்து உள்ளே இருக்கிறார். Mais le Saint-Esprit est rentré à l'intérieur de nous et il est en nous. ஆகவே இயேசு அதை மட்டும் சொல்லி இருந்தால் Et si Jésus-Christ il avait dit simplement ces choses-là? என் பிதா எனக்குள் இருக்கிறார் என்று Que le Père est en moi? பிதா என்னிலும் Mais le Père en moi? நான் அவரிலும் இருக்கிறதே Et moi je suis dans le Père. இப்போ நீங்கள் அந்த கிரேக்க மொழியை பார்த்தால் Donc si vous voyez le mot en grec. இது எழுதப்பட்டது கிரேக்க மொழியிலே. சரியா? Donc ça ça a été écrit en grec. இது இயேசு உச்சரித்தது அராமிய மொழியிலே. அவர் பேசினது அராமிய மொழி தெரியுமா? Et Jésus il a parlé en aramie. இந்த இரண்டிலும் இந்த வசனத்தை பார்க்கும்போது Et là si on voit en fait ces deux versets. அவர் இந்த இடத்திலே சொல்வது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. C'est vraiment différent ce qu'il dit. அதாவது பிதா என்னிலும் நான் அவரிலும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு உள்ளே எனக்கு உள்ளே என்பதல்ல Donc quand il dit le père est en moi et moi je suis dans le père c'est pas à l'intérieur il parle pas de l'intérieur இப்போ ஒரு 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 அச்சு இருந்தால் Donc si on avait une moule அப்படியே கொண்டு போய் முழுமையாக அதிலே பதித்தால் எப்படி இருக்கும் Et imaginez quand on met en fait une chose dans cette moule அந்த ஒன்று Et cette chose là அப்படி ஆவதை குறித்து தான் இந்த இடத்துல பேசுகிறார் அது எனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முடியது இல்ல Donc moi je n'arrive pas à expliquer புரியுதா உங்களுக்கு அதாவது பிதாவுக்கு உள்ளே இயேசு Donc Jésus-Christ en père இயேசுவுக்கு உள்ளே பிதா Et le père en Jésus-Christ அப்படி அல்ல Pas comme cela அந்த பிதா முழுக்க இவர்தான் Donc le père entier c'est lui. இவர் முழுக்க பிதாதான். Et Jésus entier c'est le père. அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. C'est ça qu'on explique. வசனங்கள் போக. Donc encore des versets. அந்த நான் பிரசங்கித்த அந்த வசனங்கள் நானே 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 என்று அவர் தன்னை தேவன் என்று சொல்லி கொண்ட அந்த ஏழு சந்தர்ப்பங்கள். Et en fait quand il disait ces sept fois en fait il parlait de lui Dieu. இவற்றை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. Et nous on sait தமிழிலே வாசிக்கும் போது புரியாவிட்டாலும் même si quand on lit en tamoul on ne comprend pas ஆங்கிலத்திலே பிரெஞ்சிலே சிங்களத்திலே வாசிக்கும் போது புரியாவிட்டாலும் même si quand on comprend pas en anglais en tamoul ou en singalais எபிரேய மொழி அராமிய மொழி கிரேக்க மொழி அறிந்த அந்த வேத காலத்தவர்களுக்கு donc les gens qui connaissaient en fait le en hébreu et en grec இயேசு தன்னை தேவன் என்று சொன்னது தெரியும் que Jésus-Christ s'est dit qu'il était Dieu ben ils le savent சிலர் நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் donc il y en a il accepte et il croit நம்பாதவர்கள் அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் ஏனென்றால் அவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் et en fait et ceux qui avaient compris qu'ils ne l'acceptent pas ils ont essayé de le tuer parce qu'il blasphémait புரியுதா உங்களுக்கு est-ce que vous comprenez வாசிக்க தேவையில்லை யோவான் 8:58 லே இயேசு சொல்லுகிறார் donc Jésus dans Jean 8:58 il dit அதற்கு முன்னே உள்ள வசனங்களிலே இயேசு சொல்லும் பொழுது ஆபிரகாமே நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்று et je vous le dis avant qu'Abraham fût je suis அவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை ஆபிரகாம் உன்னை கண்டதாக சொல்கிறாய் என்று et là il dit tu n'as même pas encore 50 ans mais tu as vu déjà Abraham அவர் சொல்கிறார் 58 வசனத்திலே ஆபிரகாமுக்கு முன்னேயே ஹயா et là il dit et moi je suis là même avant que Abraham fût தமிழிலே இருக்கிறேன் என்று வருகிறது donc là il dit je suis en tamil அந்த நேரத்திலே அந்த போட்டுட்டாங்க ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் ஹயா என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் en vérité je vous le dis avant qu'Abraham fût je suis இயேசு ஆனவர் சும்மா சொன்னாலே உண்மைதான் சொல்வார் போய் சொல்வாரா donc si Jésus il dit ça il va pas mentir அதை மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றால் எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறார் déjà quand il dit une chose c'est la vérité il dit en vérité je le dis அதை நம்பாதவர்கள் அடுத்த வசனத்திலே கல் எடுத்து இவரை அடித்து கொல்ல பார்த்தார்கள் அவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் dans le verset suivant qu'ils ont même essayé de lui jeter des pierres parce qu'ils ont pas cru à cela இயேசு மறைந்து தேவாலயத்தை விட்டு நழுவி போய்விட்டார் et Jésus se cacha et il sortit du temple சரி மூன்றாவதாக troisièmement இந்த கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் சொல்வார்கள் et ceux qui amènent en fait cette fausse Dans Jean 14:28 என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் கடைசி லைன் que le père est plus grand que moi. Ah, அப்போ இயேசு பிதாவை விட சிறியவர் என்று தானே சொல்லி விட்டார் அல்லவா? Donc là il a mis lui-même il a dit lui-même que Jésus est plus petit que le père. ஆகவே பிதா தானே தேவன். Donc le père qui est Dieu. சரி இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். Donc là je vais essayer de vous l'expliquer. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற அந்த மூன்று நபர்களும் Donc là les trois personnes en fait le père le fils et le saint esprit ஒருவர்
C'est une personne. ஆனால் பிதா வேறு குமாரன் வேறு. Mais le père est différent, le fils est différent. பரிசுத்தாவியானவர் வேறு. Et le Saint-Esprit est différent. மூன்று வித்தியாசமானவர்கள் அல்ல. Et ce n'est pas pour autant trois personnes différentes. இது நமக்கு புரியவே புரியாது புரியவும் முடியாது. Donc là on ne comprend pas et on va même pas comprendre. இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே வேண்டாம். Et n'essayez même pas de le comprendre non plus. ஒரு நாள் இப்படி நடக்கிறது ஒரு சம்பவம். Donc là il y a un jour il y a des choses qui se passent. தேவன் நீதி உள்ளவர். Que Dieu est juste. மனுஷன் பாவம் செய்து விட்டான். Que l'homme a péché. அப்போ தேவ நீதி சொல்லுகிறது. Donc la justice de Dieu dit ainsi. மனுஷன் பாவம் செய்துபடினால் சாக வேண்டும். Que l'homme, parce qu'il a péché, il doit mourir. பாவத்தின் சம்பளம் மரணம். Et que le salaire du péché, c'est la mort. என்ன மரணம்? Donc la mort de quoi? இரண்டாவது மரணமாகிய நரகம். Donc c'est la deuxième mort qui est l'enfer. அதே ஆண்டவர் கிருபை உள்ளவர். Mais ce même Dieu, il a la grâce. அப்போ கிருபை உள்ள ஆண்டவர் சொல்கிறார். Et Dieu qui a la grâce, qu'est-ce qu'il dit? நான் படைத்த மனுஷனை எப்படி நான் நரகத்துக்கு அனுப்புவேன் என்று. Comment est-ce que je peux envoyer l'homme que j'ai créé en enfer? தேவ நீதி சொல்கிறது. Et la justice de Dieu dit. இவன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று. Il doit aller en enfer. தேவ கிருபை சொல்கிறது. Mais la grâce de Dieu dit. ஐயோ இவனை நான் எப்படி நரகத்துக்கு அனுப்புவேன் என்று. Oh, mais comment je vais l'envoyer en enfer? இந்த தேவ நீதி தேவ கிருபை இரண்டும் இப்படி பிரச்சனை பட்டு கொண்டிருக்கும் பொழுது et lorsque la justice et la grâce de Dieu s'opposer comme cela தேவனுடைய பரிசுத்தம் தலையை போடுகிறது donc la sainteté de Dieu montre sa tête stop 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 et là on arrête tout stop 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 இப்போ என்ன உங்களுக்கு என்ன வேணும் தேவநீதி donc là qu'est-ce que vous voulez அவன் சாகணும் la justice toi tu veux qu'elle meure உங்களுக்கு என்ன வேணும் தேவ கிருபை donc toi la grâce de Dieu qu'est-ce que tu veux அவன் வாழணும் lui doit vivre சாகணும் mourir வாழணும் vivre ஒரு வேளை பண்ணலாம் on va faire une chose வாழணும்னு நீங்க சொல்றீங்க தானே கிருபை donc la grâce vous dites qu'il faut vivre நீங்க பிறந்து ஒரு மனுஷனா போங்க donc vous allez naître en tant qu'homme et allez-y மனுஷனாவே வாழுங்க vivez en tant qu'un homme அவ்வளவு பேர்க்காக நீங்க சாவுங்க et vous mourrez pour tous ces hommes là சாகத்தானே வேணும் உங்களுக்கு vous voulez mourir n'est-ce pas இவர் சாகட்டும் ஓகேயா இ வா மூரிர் பூர் eux அப்ப தேவநீதி சொல்றாரு நல்ல ஐடியா தான் donc la justice elle dit oh oui c'est une bonne idée ஓகேயா est-ce que c'est bon தேவ கிருபை சொல்றாரு கஷ்டம்தான் donc la grâce elle dit oui c'est douloureux mais c'est bon ஏனா இப்ப அப்ப நான் போறதாம் தான் உங்களுக்கு உங்களுடைய இந்த திட்டத்துக்குமே நான் போகணும் இல்ல donc d'après votre plan moi je dois y aller ஓகே Okay. சரி இப்ப ஒரு ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. Donc là il y a une alliance qui se fait. தேவ நீதிக்கும் தேவ கிருபைக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை. Donc là il y a une alliance en fait entre la justice de Dieu et la grâce de Dieu. தேவ கிருபை பரலோகத்தை விட்டு அப்படியே பூமிக்கு போக போகிறதாம். Donc la grâce de Dieu va quitter le ciel et va partir en fait sur la terre. 33.5 வருஷம் அது மனுஷனாக இருக்க போகிறதாம். Et que ça allait être autant qu'un homme pendant 33 années. அது முடிந்தவுடன் et une fois fini தேவ நீதிக்கு தேவைப்படுகிற விதத்தில் et comme la justice en a besoin பட்டு கேவலமாக காயப்பட்டு அடி வாங்கி ரத்தம் சிந்தி இந்த தேவ கிருபை சாக போகிறதாம். Que la grâce de Dieu en fait allait être frappée brutalement et allait mourir. அப்படி இந்த உலகத்துக்கான மரணத்தை இந்த தேவ கிருபை அனுபவித்த பிறகு et une fois que cette grâce en fait a souffert dans le monde யாரெல்லாம் தேவ கிருபையை பிடித்துக் கொள்கிறார்களோ et ceux qui s'attachent en fait à la grâce de Dieu அவர்கள் நரகத்துக்கு அனுப்ப முடியாது et on peut pas les envoyer en enfer நல்ல டீல் தானே donc c'est un bon deal இந்த உடன்படிக்கையின் சாட்சி யாரு donc qui est en fait le témoin de cette alliance தேவ பரிசுத்தம் c'est la sainteté de Dieu மூணு பேரும் டீல் donc là on voit un deal en fait entre trois ஒரே ஆள் தான் c'est la même personne அந்த ஒரே ஆளுக்குள்ள இந்த மூணு டீல் மூணு பேர் பண்ணிக்கிட்டாங்க ஓகே ils se sont fait ce deal en fait entre trois parties தேவ நீதி பரலோகத்துல இருந்தது la justice de Dieu était au ciel தேவ கிருபை இறங்கி வந்தது la grâce est descendue en bas தேவ பரிசுத்தம் இவை எல்லாவற்றையும் நடப்பித்தது et la sainteté de Dieu a fait toutes ces choses là ஆனால் தேவ கிருபை தேவ நீதியின் சொல் கேட்டு வந்தபடியினால் donc parce que la grâce a obéi à la justice de Dieu இந்த பூமியில இருக்க
இருக்கின்ற அந்த 33.5 வருஷங்களும் தேவ கிருபை தேவ நீதிக்கு அடங்கி இருக்க வேண்டும். Il faut que la grâce de Dieu soit humilié en fait à la justice de Dieu. ஒரு மகன் தன் அப்பனுக்கு அடங்கி இருக்கிறது போல. Comme un fils qui s'humilie devant son père. அதனால் தான் தேவ நீதிக்கு பிதா என்று சொல்லப்பட்டது. C'est pour ça qu'on a appelé la justice de Dieu le père. தேவ கிருபைக்கு குமாரன் என்று சொல்லப்பட்டது. Que la grâce de Dieu fils. தேவ பரிசுத்தத்துக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டது. Et la sainteté de Dieu le Saint-Esprit. அந்த 33.5 வருஷங்களும் இந்த பூமியில் மனுஷனாய் வாழ்ந்த அந்த தேவ கிருபை. La grâce de Dieu en fait qui a vécu 33 années sur la terre. இந்த இடத்திலே சொல்லுகிறது. Et comme dit en fait dans ce passage. இந்த தேவ கிருபையை விட தேவ நீதி பெரிதாய் இருக்கிறது என்று அதுதான் அர்த்தம். என் பிதா என்னிலும் பெரியவர். Cette grâce de Dieu ben la justice de Dieu est grande. புரியுதா? Vous avez compris? அவர் மரித்தார். Il est mort. உயிர் தெழுந்தார். Il a ressuscité. 40ஆம் நாள் அவர் பரமேறி. Et au bout de 40 jours, il est parti au ciel. தேவநீதியோடு சங்கமமாயிட்டார். Et il s'est uni en fait avec la justice de Dieu. அதனால் தான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டது. C'est pour ça en fait qu'on a reçu le salut grâce à la grâce de Dieu. ஆகவே இந்த இடத்துல என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னவர் யார்? Donc qui est le père qui est plus grand que moi? தேவ கிருபையாகிய C'est la grâce மனுஷனாய் வந்த இயேசு. Et l'homme qui est Jésus. தேவனாகிய இயேசு அல்ல. Et pas Jésus qui est Dieu. இதிலேயே நான்காவது பிரச்சனைக்கான பதில் வந்துவிட்டது. Donc là on a la réponse au quatrième problème. நான்காவது பிரச்சனை இந்த கள்ள உபதேசகர்கள் என்னத்தை எடுப்பார்கள் தெரியுமா? Vous savez ce qu'ils prennent en fait pour quatrièmement pour une fausse doctrine? இயேசு கிறிஸ்து தேவன் என்றால் Si Jésus-Christ était Dieu. தேவன் மரிக்க முடியாதே. Dieu ne peut pas mourir. அதற்குரிய பதில் முதல் இதிலேயே வந்துவிட்டது. Donc là déjà on a la réponse à la première partie. மரித்தவர் தேவனாகிய இயேசு அல்ல. Celui qui est mort c'était pas Jésus. மரித்தவர் மனிதனாகிய இயேசு. C'était l'homme qui était Jésus. நான் வருகின்ற நாளையாவது நாளிகையாவது என் பிதாவை தவிர ஒருவனும் அறியான் மனுஷகுமாரனும் அறியார் என்று சொன்னார் அல்லவா? Vous savez Jésus disait mon arrivée en fait mon retour même le fils de l'homme ne savait pas quand est-ce que c'est l'arrivée. அதெல்லாம் மனுஷனாகிய இயேசு சொன்னவை. Et c'est Jésus autant que homme avait dit ainsi. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது இயேசு பேசுகின்ற விஷயங்களை வாசிக்கும் போது Lorsqu'en fait dans le Nouveau Testament on lit ce que Jésus a dit. அவர் தேவனாய் பேசினாரா மனுஷனாய் பேசினாரா என்று ஆராய வேண்டும். Donc vous devez savoir si il a parlé autant que Dieu ou autant que homme. சரியா? சரி ஐந்தாவது விஷயத்தை வாசிப்போம். லூக்கா 4:8. Donc on va voir Luc. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இந்த கள்ள உபதேசகர்கள் சொல்லுவார்கள் Là, avec ce verset-là, les fausses doctrines, ils disent Yesuve solugirar satane paathu Déjà Jésus lui-même il dit Un devanagiya kartar oruverai than nee panindukondu avarku aaradhana seiya vendum Que tu dois adorer et te prosterner pour ton Dieu seulement. Indha edathile varugira andha aaradhana endra solla ungalku naan sollu kodukava greek mollile. Donc là en fait qu'est-ce que c'est dit en fait tu serves tu adoras le Seigneur. Yen endra innum konja nerathile solugiren. Je vous dis encore dans quelques instants le adorer. ஆராதனை செய் என்றால் ப்ரோஸ்குனியோ ப்ரோஸ்குனியோ அதாவது இயேசு சொல்லுகிறார் Donc là Jésus dit பிதாவாகிய தேவனை தவிர வேறு யாருக்கும் இந்த ப்ரோஸ்குனியோ நீ பண்ணக்கூடாது Donc tu dois pas adorer en fait personne d'autre que le Seigneur. இப்போ என்ன பண்றது? Donc là qu'est-ce que c'est dit? அவரே அல்லவா சொல்லி விட்டார். Lui-même a dit இதற்கு பதில் என்ன தெரியுமா? Vous savez la réponse à cela? சரி பிதா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? Regardez le père qu'est-ce qu'il dit? இது இயேசு சொல்வது தானே பிதா என்ன சொல்கிறார் என்று? Jésus il dit ça mais le père qu'est-ce qu'il dit? எபிரேயர் 1:6. Hébreux 1:6. மேலும் தமது முதற் பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இந்த இடத்துல என்றார் யார் சொன்னார் என்றார்? பிதா. Là c'est le père qui dit ainsi. தனது முதல் பேரானவரை யார் அவர்? இயேசு. Qui est le premier né? C'est Jésus-Christ. இயேசுவை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது Lorsqu'il a fait entrer Jésus-Christ dans le monde. தேவதூதர்கள் கூட Même les anges de Dieu. அவரை என்ன பண்ணவாம்?
qu'est-ce qu'il fallait faire? இந்த இடத்துல தமிழிலே அங்கே ஆராதனை என்று இருக்கிறது, இங்கே தொழுது என்று இருக்கிறது. ஆனால் கிரேக்க மொழியிலே இந்த இடத்திலும் proskuneo தான் வருகிறது. Donc c'est il faut l'adorer et là en tamoul c'est différent mais en hébreu c'est la adorer. அதாவது இயேசு பிதாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, Donc là ce que Jésus dit ce qu'il faut faire au père பிதா அதையே இயேசுவுக்கு செய் என்று சொல்லுகிறார். Et là le père dit il faut faire ainsi à Jésus. அதுவும் சும்மா மனிதர்கள் மாத்திரம் அல்ல. Donc pas simplement en fait les hommes. தேவ தூதர்கள் கூட யாரை தொழுது கொள்ள வேண்டுமாம், யாரை யாருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமாம்? Donc à qui on doit adorer? இயேசு கிறிஸ்துவுக்கு. C'est Jésus-Christ. அப்ப பிதாவே இயேசுவுக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்வதென்றால், Donc si le Père lui-même dit qu'il faut adorer Jésus-Christ. இயேசு கிறிஸ்து தேவன். Donc c'est Jésus-Christ Dieu. கடைசி ஆறாவது காரியம். Donc là le dernièrement பேதுருவினுடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்த்தால் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே. Donc là si on voit en fait dans les actes des apôtres. அங்கே அவர் சொல்கிறார் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் தேவன் என்று, சரிதானே? Donc c'est Dieu a élevé en fait Jésus-Christ des morts, a ressuscité des morts. என்றால் அது மரித்தோரிலிருந்து எழும்ப செய்வது தேவ செயல், தெய்வ செயல். Donc en fait là c'est quelque chose de divin de faire sortir quelqu'un de la mort. அது ஒரு மனுஷனாலோ மந்திரவாதியாலோ முடியாது. Donc un homme ne peut pas le faire ou un magicien ne peut pas le faire. மந்திரவாதிகளுக்கு பிசாசுகளை கொண்டு மனுஷனை சாகடிக்க தான் முடியும். Donc les magiciens peuvent tuer en fait les hommes. மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை கொல்ல முடியும். Un homme peut tuer un autre homme. செத்தவனை உயிரோடு எழுப்புவதென்றால் அது தேவனால் மட்டும் தான் முடியும். Mais réveiller en fait un homme des morts c'est Dieu seul le peut le faire. செத்து போன மற்றவர்களை வேண்டுமானால் சில ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். Peut-être qu'il y a des serviteurs de Dieu, ils ont élevé en fait des réveillés des morts. சாரிபாத் விதவையின் மகனை எலியா எழுப்பினார். Il y a Élie qui a en fait réveillé le fils de la veuve. சுனேமியாளின் மகளை எலிசா எழுப்பினார். Élie a réveillé en fait le fils de la tsunamite. லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். Jésus a levé en fait Lazare des morts. ஆனால் இயேசுவை யார் உயிரோடு எழுப்பினார்? Mais qui est-ce qui a réveillé Jésus des morts? தேவன். C'est Dieu. ஆனால் இயேசு சூட்சுமமாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்கள். Jésus là il dit quelque chose de très clairement. யோவான் 2:19 லே ஒரு சம்பவம் நடக்கிறது. Jean 2:19 தன்னுடைய ஊழியத்தை இப்பொழுது தான் இயேசு ஆரம்பித்து இருக்கிறார். Là Jésus a commencé son ministère. யோவான் 2வது அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களில் அவர் செய்த முதல் அற்புதம் காணப்படுகிறது. Là on voit en fait dans Jean chapitre 2 dans les 11 premiers versets le premier miracle que Jésus a fait. முதல் அற்புதம் முடிந்து கொஞ்ச காலத்துக்கு கப்பர்நகூமுக்கு போய்விட்டு இப்போ எருசலேமுக்கு வந்து Là on voit qu'ils sont à nouveau en fait à Jérusalem. அங்க தேவாலயத்திலே வைத்து இயேசு சொல்லுகிறார் ஒரு ஒரு சம்பவம், ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். Et là dans le temple de Dieu en fait Jésus il dit une chose. இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். Détruisez ce temple et en 3 jours je le relèverai. Je le relèverai. ஆலயத்தை இடித்து போடுங்கள். Donc détruisez ce temple. 3 நாளைக்குள்ளே 3 jours தேவன் எழுப்புவாரா? Est-ce que c'est Dieu qui va le relever? பிதா எழுப்புவாரா? Est-ce que c'est le Père qui va le lever? நான் எழுப்புவேன். Moi je vais le relever. அப்போ அடுத்த வசனத்தை பார்த்தால் எல்லாரும் பார்த்தார்கள், எவ்வளவு காலம் போனது, இந்த ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம்? 46 வருஷம் சென்றதே. நீர் இதை 3 நாளுக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். Il a fallu 46 ans pour construire ce temple et toi tu vas le lever en 3 jours. இயேசு அதற்கு பதில் சொன்னாரா? Est-ce que Jésus l'a répondu? இல்ல, இப்படி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு சும்மா இருந்துட்டார். Il a juste souri, il a pas répondu. ஆனால் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிற யோவான் நமக்கு என்ன சொல்கிறார் என்ற அடுத்த வசனத்தை பாருங்க. Mais regardez par la parole le verset suivant Jean qu'est-ce qu'il dit pour nous? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்ப இந்த வசனத்தின்படி இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினது யார்? Donc qui va ressusciter Jésus des morts? அவரே தன்னை மரணத்திலிருந்து எழுப்பிக் கொண்டார். C'est lui-même qui va se ressusciter des morts. ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். C'est Dieu qui l'a réveillé des morts. அதனுடைய அர்த்தம் என்ன? Donc ça veut dire இயேசு தான் தேவன். Jésus est Dieu. இயேசு தேய் 100க்கு 100% தேவனானவர்.
que Jésus est à 100% Dieu. மறந்து போகாதீர்கள். Oubliez pas cela. இன்றைக்கு இயேசு மனிதன் அல்ல. Jésus n'est pas un homme aujourd'hui. நாசரேத்தில் சுற்றித் திரிந்த அந்த இயேசு இன்றைக்கு இல்லை. Ce Jésus qui était en fait à Nazareth, il n'est pas aujourd'hui. யோவான் யாருடைய மார்பில் சாய்ந்திருந்தானோ அந்த இயேசு இன்றைக்கு இல்லை. Ce Jésus que Jean a essayé mis sur sa poitrine, ce Jésus il n'est pas là. தான் மார்பில் சாய்ந்திருந்த அந்த இயேசுவை யோவான் பிறகு கண்டபொழுது செத்தவனை போல விழுந்ததாக வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Donc là, si vous voyez en fait dans les Apocalypse chapitre 1 que Jean s'est mis est tombé en tant que mort quand il l'a revu à nouveau. ஆகவே இன்றைக்கு இயேசு 100% தேவனாக மாத்திரமே இருக்கிறார். Que Jésus-Christ est à 100% Dieu seulement. இயேசு-கிறிஸ்து 100% தேவன், 100% மனிதன் என்று சொல்லுகிறோம். Donc là nous on dit Jésus-Christ était à 100% Dieu mais à 100% homme aussi. ஆனால் 100% மனிதனாக அவர் வந்தது முன்பு. அந்த சாப்டர், அந்த பகுதி, அந்த அதிகாரம் முடிந்த ஒரு கதை. Donc là Jésus-Christ quand il est venu à 100% homme, ce chapitre là, cette partie là, elle est terminée. அது சரித்திரம். Ça c'est l'histoire. இன்றைக்கு அவர் மனிதன் அல்ல. Donc aujourd'hui il n'est pas homme. இன்றைக்கு அவருக்குள் மனுஷ குணம் இல்லை. Donc là il a plus les caractères d'un homme aujourd'hui. இன்றைக்கு அவர் தேவனாக மாத்திரமே இருக்கிறார். Amen. Il est simplement Dieu. மனுஷனாய் அவர் வந்து செய்து முடித்த காரியங்கள் முடிந்து விட்டது. Donc là les choses qu'il devait faire en tant qu'homme là c'est terminé. ஆகவே அவர் மனுஷனாய் வந்திருந்த பொழுது பேசினவை Donc tout ce qu'il a fait en fait quand il était homme. நடந்து கொண்ட விதங்கள். Donc les choses les comment la manière de d'être. அவற்றை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அவருடைய தேவத்துவத்தை சந்தேகிப்பது பாவம். Donc c'est un péché de douter de sa divinité. ஆனால் அன்று அவர் மனிதனாய் பேசின சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு. Mais il y a des paroles qu'il a dit en tant que homme. பிசாசு சபைகளுக்குள்ளே ஜனங்களை அனுப்பி Satan il envoie des personnes dans les églises. இயேசுவின் தேவத்துவத்தை குறித்து கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறது. Et là il est en train d'élever en fait des questions des doutes à propos de Christ. மிகவும் கவனமாக இருப்போம். Donc il faut faire très attention. ஜெபம் பண்ணி முடிப்போம். On va terminer avec la prière. பரிசுத்தமாகுள்ள ஆண்டவரே மனுஷனாய் வந்த இயேசுவுக்காய் நன்றி. Seigneur notre père qui est au ciel merci pour Jésus qui est venu en tant que homme. தேவ கிருபையானவர் மனுஷனாய் வந்தபடியால் அவர் மரித்தபடியால் எங்களுக்கு நித்திய ஜீவம் கிடைத்ததுக்காய் நன்றி. Merci parce que la grâce est venue en tant que homme et il est mort pour nous et on a reçu la vie. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. Et merci parce que Jésus-Christ est notre Dieu aujourd'hui. தேவனாகிய இயேசுவுக்கு ஊழியக்காரர்களாய் இருக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காய் நன்றி. Merci parce que nous sommes des serviteurs de Dieu et tu nous as donné cette grâce. அந்த தேவத்துவத்தை குறித்த அந்த சந்தேகம் இனி வராதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்க. கள்ள உபதேசங்களுக்கு எதிராக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் படி. Et Seigneur aide-nous à être contre ces fausses doctrines. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Par le nom de Jésus-Christ mon Père.